இதில் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா, நம்ம வந்து எப்போ வந்து ஆடியோ பேட்டரி போகுது இல்லைன்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆகாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் டிவைஸ். வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருப்பேன், பிசினஸ்மாக இருப்போம். நான் தான் உங்களுக்கு எஸ்க்வேர். அண்ட் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு அன்பாக்ஸ் வீடியோ. பொதுவாக அன்பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் இல்லைன்னா ஒரு ஸ்பேஸில் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்படியே பீச் வரமா அப்படியே கடல் வரமா வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இந்த பாக்ஸ்க்குள்ளே ஆல்ரெடி தமிழில் போட்டாச்சுல. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த அன்பாக்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ஆர்டர் வந்து ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. நான் வந்து சரி அன்பாக்ஸ் பண்ணலாம், ஒரு பக்காவை வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்வ போலார் அவசரம்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே இதை மட்டும் நான் பிச்சிட்டேன். ஸோ ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணலாம். டிஜிடெக்கோட ப்ளூடூத் மைக்கு, இதை நான் வந்து பிரிக்கவே இல்லை. நான் அந்த எக்ஸைட்மெண்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன், இதை நான் பிரிக்கவே இல்லை. ஸோ வாங்க, இந்த பீச் அழகை ரசிக்கிட்டு இந்த அன்பாக்ஸிங் அப்படி இருக்குது. நமக்கு தேவைப்பட்டது, நம்ம தேவைப்பட்டது வாங்கினது, அது வாங்கின மாதிரியே இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ரிசீவர் அண்ட் ஒரு மைக்கு, ஒரு மேனுவல் அண்ட் ஒரு யூசர் கைடு. உள்ள ஸ்கேன் கோடு இருக்குது, கேமரா செட்டிங்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஸ்கேன் கோடு இருக்குது. அண்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜர், இது பவுச் கொடுத்துருக்காங்க, டிஜிடெக் சிம்பிள் போட்டு பவுச் வருது. ஸோ நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ எல்லா டைமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னும் போது நம்ம ஒரே பவுச்சில் அப்படி போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். பவுச்சை வந்து பார்த்திங்கன்னா சுருக்கு பை மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். இந்த ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ மைக்கோட பாயிண்ட் மாதிரி சின்னதாக ஹோல்ஸுக்கு 2 பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இண்டிகேட்டர் இருக்குது. அந்த ப்ளூ கலர் இண்டிகேட் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து ஷோ ஆகக்கூடியது. ரெண்டாவது, இந்த மைக்லேயே வந்து ரெட் கலர் இண்டிகேஷன் வரும், ப்ளூ கலர் இண்டிகேஷன் வரும். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெட் கலர் இண்டிகேஷன் வரும். ரிசீவர் அண்ட் மைக் இது ரெண்டும் பேர் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு அதுதான் நமக்கு ஆனால் ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ வி கேன் கோ ஆடியோ ஓவில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ரிசீவரு நான் கனெக்ட் பண்ணுறேன், ரிசீவர் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ மைக் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட ஆடியோலேருந்து உங்களுக்கு வந்து மைக்கோட ஆடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகணும், ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து தான் நான் வந்து செக் பண்ண முடியும். பட்டு உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி கனெக்ட் பண்ண, ரிசீவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இப்போ வந்து மைக் இன்புட் பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் நம்ம போயிட்டோம். ஸோ இவ்வளோ தூரம் போகும்போது உங்களுக்கு வந்து ஆடியோ எப்படி கேட்குது, ஆடியோ ரிசீவ் ஆகுதா இல்லையா அப்படின்றது நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கேமரா வந்து தனியாக வேறு வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒரு செக்யூரிட்டி இல்லை. அதனால் வந்து நான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட அவுட்புட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கேமராவோட அவுட்புட் அங்கே இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக கேமராவில் பேசுகிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆடிபிளாக இருக்கும், இல்லை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நாய்ஸ் ரிடக்ஷனாக இருக்கும், இல்லை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். பட் இவ்வளோ தூரம் இருக்கும்போது அது வந்து கேப்சர் ஆகுதா இல்லையான்றது இப்போ வீடியோவில் தான் தெரிய போகுது. இந்த ஒரு டிஜிடெக்கோட மைக்கு, ஒரு சிங்கிள் இன்புட், ஒரு சிங்கிள் மைக்கு, டபுள் மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800-2000 சம்திங் வருது நினைக்கிறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மைக் இது. ஸோ இந்த சிங்கிள் மைக்கு 1000 ருபீஸ்க்கு ஒர்த்தா அப்படின்றது நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஆடியோ ரிசீவ் பண்ணுறேன் நான். அண்ட் மக்களே, நிஜமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆடியோ செக் பண்ணேன். நிஜமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியும் சரி, அதோட மைக்கோடைய அந்த ஒரு பர்டிகுலர் நாய்ஸ் இல்லாமல் வந்து கேப்சர் பண்ணுறதும் சரி, நிஜமாகவே வேறு லெவல். இப்போ நான் ஒன்ஸ் அகெயின் இப்போ கேமரா வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மைக்கை வச்சு நம்ம வந்து ஆடியோ வந்து நம்ம எடுத்தோம். இப்போது ஆடியோ வந்து ஆஃப் பண்ணிட்டு ரிசீவரையும் நான் எடுத்துகிட்டு, ஸோ கேமரா ஆடியோட அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், மைக் என்ன கேப்சர் பண்ணிச்சு, கேமராவோட ஆடியோ எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ த சேம் பிளேஸ் அதே இடத்துல நான் வைக்கிறேன் கேமராவை, அதே ஆங்கிளில் அதே ஃப்ரேமில் நான் வைக்கிறேன். நான் இப்போ அதே டிஸ்டன்ஸ் போகணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே டிஸ்டன்ஸ் போகணும்.
ஆடியோட மெசேஜ் இருக்குது, ப்ரீவியஸ் ஆடியோட மெசேஜ் இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மைக் வந்து பார்த்தோன்னா இப்போ தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸாக மைக்கு வச்சதுக்கும் இப்போ வந்து ஐஃபோனோட மைக்குக்கும் டிஃப்ரென்ஸ் கேமராவில் இப்போ வந்து பார்த்தா ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே வந்து பார்த்தா அந்த மைக் வந்து அப்படிலாம் இருக்கா, அந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தா, இந்த மைக் வந்து பார்த்தா யூஸ் பண்ணலாமா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே நிஜமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு ஒர்க் ஆகுது, வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. மைக்கை வந்து கனெக்ட் பண்ணியும் ஆடியோ செக் பண்ணியாச்சு, அண்ட் மைக் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் கேமராவோட மைக்கும் நம்ம வந்து செக் பண்ணியாச்சு கம்பேரிசன். நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட குவாலிட்டி அண்ட் ஆடியோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக வேறு லெவல். பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன மைக் தான், இது உள்ள ஒரு சின்ன பேட்டரி தான் இருக்கும், ரீசார்ஜபிள் பேட்டரி தான். பேட்டரி போடும் போது ரொம்ப நேரம் வந்து சார்ஜில் போடக்கூடாது, என்னோட சஜஷன் அது தான், என்னோடய அட்வைஸும் அது தான். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு எவ்வளோ பவர் கொடுக்குறோம் நம்ம போட்டே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்தா ரிஸ்க். ஏன்னா அது ஒரு சின்ன ப்ராடக்ட்டு, ஒரு சின்ன பட்ஜெட்டு. ஸோ ஒரு மினிமம் ஒரு 20 minutes இல்லைனா அதிகபட்சம் நீங்கள் போட்டுட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். பட் த்ரூ அவுட்டாக நமக்கு வேணும் அப்படின்றப்போ இந்த மைக்குக்கு வந்து பார்த்தா சார்ஜ் வந்து லிமிட்டடாகவே கொடுக்கணும். பேட்டரி அந்தளவுக்கு பேக்கப்பாக இருக்கும் அப்படின்றது தெரியல, ஏன்னா வந்து யூஸ் பண்ண தான் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா இது வந்து பார்த்தா ஒரு மினிமல் யூசேஜுக்காக தான், ரொம்ப ஹெவி டாஸ்க்கு கொடுக்க முடியாது. இது வந்து பார்த்தா டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், ஹெவி டாஸ்க் கொடுக்க முடியாது. ஸோ நம்மளால் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ, அதுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிட்டாலே பெட்டர். அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து சார்ஜ் போட்டுட்டு நம்ம பண்ணால் இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாள் வருன்றது என்னோட சஜஷன். இது என்னோடய, அதாவது என்னோட தாட் இது. நம்ம வந்து த்ரூ அவுட்டாக போட்டுட்டு மொத்தமாக டிவைஸ் போயிடுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலியாக சார்ஜ் காலியாக நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா நம்ம வந்து எப்போ வந்து ஆடியோ பேட்டரி போகுது இல்லைனா பேட்டரியோட பர்சன்டேஜ் இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆகாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் டிவைஸ், இதில் எந்த ஒரு எலக்ட்ரானிக் மீட்டரோ இல்லை எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொசிஷனோ பேட்டரி பர்சன்டேஜோ எதுவுமே காட்டாது. ஸோ நமக்கு எந்த இடத்துல ஆஃப் ஆகுதுன்றது தெரியாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் யூசேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். அண்ட் மக்களே நிஜமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு நான் சாட்டிஸ்ஃபைடு. ஆடியோ வந்து செக் பண்ணிட்டோம், நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து சூப்பர் கிளாரிட்டி, ரொம்ப பெரிய நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலைனா கூட இந்த டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணுறதும் அந்த ஆடியோ வந்து பிக் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக வேறு லெவல். ஸோ இது வந்து 1000 rupees ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக டேம் ஒர்த்து அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒயர்டு மைக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். போயை வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும் போது 750 or 800 சம்திங் நினைக்கிறேன், போயோ நான் வாங்கினேன். நான் அந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு, அதுவும் நல்லா தான் இருக்குது இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கம்பேரிசன் டு ப்ளூடூத்தாக வரும்போது 1000 rupees இது வந்து ஒர்த்து தான். இது 1040 ஆச்சு எனக்கு அந்த சவுண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆண்ட்ராய்ட்லேயும் வருது கனெக்டரு, அண்ட் சி டைப்லேயும் வருது கனெக்டரு, அண்ட் ஐஃபோனோட பின்லேயும் கனெக்டர் வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ரிவ்யூ. இது நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோ, இன்னொரு ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்தினா நம்மளோட பேஜுக்கு நம்மளோட சேனலுக்கு நம்ம வந்து பார்த்தினா வாங்குகிறோம் அப்படின்னும் போது இதே மாதிரி ஒரு அவுட்டோரில் ஷூட் பண்ணலாமா இல்லைனா வந்து இன்டோர்லேயே எங்களுக்கு வந்து பார்த்தினா ஷோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா, எல்லா சஜஷனுமே நீங்கள் வந்து பார்த்தினா கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அண்ட் அதுவரை உங்கள் நான் உங்களுக்கு ஸ்கொயர், எல்லோரும் நல்லாயிருப்போம், எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். டாடா, பாய்.